தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய விண்ணேற்பு பெருவிழாவை சிறப்பாக நாம் கொண்டாடுகின்றோம். விண்ணகமே நம்முடைய தாய் நாடு. இயேசு ஆண்டவர் 3 ஆண்டுகள் வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தார், மீண்டும் விண்ணிற்கு எடுத்து செல்லப்பட்டார். 2வது, நீங்களே சாட்சிகள், நீங்கள் பெற்றுக்கொண்டதை பிறருக்கு அறிவியுங்கள். உலகின் கடை இல்லை வரைக்கும் நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள். சாட்சி என்பது டு பி விட்னஸ், வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுவது, வாழ்விலே வாழ்ந்து காட்டுவதை செயலிலே செய்து காட்டுவது, அதுதான் நாம் கடவுளுக்கு கொடுக்கிற நன்றி. அதைத்தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். எனவே உலகிலே எத்திசையும் சென்று சாட்சியாக வாழுங்கள். சாட்சி வேறு, பறைசாற்று என்பது வேறு. பறைசாற்றுவது எளிது, ஆனால் சாட்சிய வாழ்வைதான் ஆண்டவர் என்று கேட்கிறார். இதைத்தான் அவலத்திலசமா மிக அழகாக சொல்வார். இந்த உலகிலே உன்னை தவிர கிறிஸ்துவுக்கு வேறு உடல் இல்லை, உன் கண்கள் வழியாகவே அவர் இந்த உலகத்தை கருணை கண்கொண்டு நோக்குகிறார். எனவே இந்த உலகத்தில் நீ வாழ்கிற பொழுது நீ இயேசுவின் கண்களாக, இயேசுவின் கரங்களாக, இயேசுவின் கால்களாக உன்னுடைய வாழ்க்கையிலே நீ வாழ்ந்து காட்டு. அமெரிக்காவிலே சிகாகோ மாநகரத்தில் விற்பனையாளருடைய கூட்டம் நடந்தது. உலக புகழ் பெற்ற பிரபலமான வணிகர்கள் ஆர்வமாக பங்கேற்று முடிந்து ஒருமுறை விடுமுறை கொண்டாட தங்களுடைய இல்லங்களுக்கு அவர்கள் செல்ல வேண்டிய நேரத்திலே விமான நிலையத்தை நோக்கி அவர்கள் பறந்தார்கள். சிகாகோ விமான நிலையத்தை நோக்கி 6 பேர் குழு அவசர அவசரமாக வாடகை காரிலே அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். 1.5 மணி நேரம் மட்டுமே இருந்தது. அந்த வாடகை டாக்ஸியானது விமான நிலையம் அடைந்தவுடனே அவர்கள் அவசர அவசரமாக இறங்கி பரிசோதனை செய்யக்கூடிய இடத்தை நோக்கி அவர்கள் வேகமாக ஓடினார்கள். அந்த விமான நிலையத்தினுடைய நுழைவாயிலே ஒரு மேஜை போட்டு ஒரு வயதான பெண்மணி ஆப்பிள் விட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த 6 பேர்லேயே ஒருவர் தெரியாமல் தட்டிவிட 6 பேருமே கண்டுகொள்ளாமல் ஓடுகின்றார்கள். அந்த 5 பேருமே ஓட அந்த கூட்டத்தில் இருந்த ஒரே ஒருவர் மட்டும் நின்று அந்த ஆப்பிள் எல்லாம் பொறுக்கி அந்த வயதான பாட்டியுடைய கையிலே கொடுக்கிறார். அந்த பெண்மணி தரையை தடவி கொண்டிருந்த நேரத்தில் உன்னுடைய கையை பிடித்து உங்க பேரு தான் இயேசுவா, நீங்க தான் இயேசுவா. பார்வையிட்ட ஒருவருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் இயேசுவை பார்க்க முடிந்தது. அன்புகளை இவ்வாறுதான் நாம் இயேசுவுக்கு சான்றுபகர் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவை நம்முடைய வாழ் மூலமாக பிறருக்கு கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் அந்த விண்ணப்ப விழாவை கொண்டாடுகிற இந்த நாள்ல நம்முடைய வாழ்வு மூலமாக இயேசுவின் நாம் பிறகு கொடுப்போம். இயேசுவின் கைகளாக, இயேசுவின் கால்களாக, இயேசுவின் கரங்களாக, மறு கிறிஸ்துவாக உன்னால் வாழ முடியுமா? இந்த நாள்ல மிக சிறப்பான விதத்துல அந்த விண்ணக தாய் நாட்டை அடைய இந்த மன்னர்களை நான் வாழ்கிற பொழுது அர்த்தமுள்ள வகையில, பயனுள்ள வகையில, 4 பேருக்கு நல்லது செய்யக்கூடிய வகையில நம்முடைய வாழ்வு அமைய உருக்கமாக ஜெபிக்கலாமா? இதோ உலக முடிவரை, என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இருந்த நாள் ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிற நாள். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பான கருத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாள் ஒரு புனிதமான பணியை செய்கிற ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிற நாள். குயவன் ஒரு பானையை வடிவமைத்து கொடுப்பது போல இந்த சமூகத்துல மாணவ செல்வங்களை ஒரு நல்ல நிலையிலே வடிவமைத்து கொடுக்கக்கூடியவர்கள் தான் அந்த ஆசிரியர் பெருமக்கள். தங்களுடைய திறமையை, தங்களுடைய நேரத்தை, தங்களுடைய வாழ்வை இந்த சமூகத்தின் நலனுக்காக கொடுக்கிற ஆசிரிய பெருமக்களை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். தங்களுடைய வீட்டில் இருந்த நேரத்தை விட பள்ளிக்கூடத்துல, கல்லூரிகள்ல,
தாங்கள் பணி செய்யக்கூடிய அந்த கல்வி நிறுவனங்கள தங்களுடைய வாழ்க்கையை மாணவனுடைய நலனுக்காக கொடுக்கிற இந்த ஆசிய பெருமக்களை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நான் செய்கிற இந்த பணி ஆசிரியம் இருந்தாலும் வேலை டென்ஷன், மன அழுத்தம், இப்படி பலவிதமான கஷ்டங்களோடு சுமைகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிற என்னை பாருங்க ஆண்டவரே, என்னை பாருங்க ஆண்டவரே. இது அந்த நேரம் ஆண்டவரை படிக்க சொல்லித்தாரும், எனக்கு நடத்த சொல்லித்தாரும், என்னாலும் உங்களுடைய அன்போடு வாழ என்னை உங்களுடைய வழியில நடத்தி செல்லுங்க. பிறருடைய வாழ்வில், மானுடைய வாழ்வில் ஒளி ஏற்ற உங்களுடைய ஞானத்தால் என்னை நிலைத்திடுங்க. அந்த அருள் வாழ்வை அழித்திட எனக்கு வழி காட்டுங்க. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்க என்ன வழி நடத்துங்க. இந்த நேரத்துல நாம் செய்கிற அந்த பணி, அந்த ஆசிரிய பணியை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கலாமா? சொல்லிதாரும் இயேசுவே, இயேசுவே நடத்த சொல்லிதாரும் இயேசுவே, இயேசுவே படிக்க சொல்லிதாரும் இயேசுவே, இயேசுவே நடத்த சொல்லிதாரும் இயேசுவே, இயேசுவே என்னாலும் முந்தன் அன்போடு வாழ நடத்தி செல்லுமே, நடத்தி செல்லும் பலவிதமான கஷ்டங்கள் இந்த மன அழுத்தத்தின் காரணமாக இந்த பாடங்களை எப்படி சொல்லிக் கொடுத்துன்ற ஒரு பரிதவிப்பு என்ன பண்ண தெரியல ஆண்டவரே. பலவிதமான கஷ்டங்கள், 100% ரிசல்ட் கொடுக்க முடியுமா? 100% தேர்ச்சி கொடுக்க முடியுமா? ஒரு மன அழுத்தத்தில் ஒவ்வொரு நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், ஒவ்வொரு நாள் பணி செஞ்சுட்டு இருக்கிறேன், என்ன பண்ண தெரியல ஆண்டவரே, என்ன செய்ய தெரியல ஆண்டவரே. இந்த வேலை செய்யறதுனால எனக்கு உடல்ல குறைவு, உடல்ல ஒரு சோர்வு, உடம்புல ஒரு தைரியம் இல்லை. ஆண்டவரே பாருங்க ஆண்டவரே, என்னை பாருங்க ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறேன், என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே. பிறர் வாழ்வில் ஒளி ஏற்றிட உம் நான் அறுத்தால் நீரை தேடுமே, பிறர் வாழ்வில் ஒளி ஏற்றிட படிக்க சொல்லிதாரும் இயேசுவே, இயேசுவே நடத்த சொல்லிதாரும் இயேசுவே, இயேசுவே என்னாலும் முந்தன் அன்போடு வாழ நடத்தி செல்லுமே, நடத்தி செல்லுமே. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, என்னை வழி நடத்த ஆண்டவரே, உம்முடைய பாதையில வழி நடத்த ஆண்டவரே. இது இந்த நேரம் நமக்கு பாடம் சொல்லி தருகிற ஆசிரியர்களை ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க நேரம். அவளுடைய அந்த தியாகத்தால் தான் இன்று நாம் இந்த நிலையில் இருக்கிறோம். நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த வேலை செஞ்சாலும் நேரத்துல இந்த நேரம் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் நமக்கு பாடம் சொல்லி தந்தவர்கள், நாம் இந்த நிலைக்கு வர நமக்கு உதவிய அனைத்து ஆசிரியர்களை நினைவு அவளுக்காக இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அவருடைய உடல்புள்ள சுகத்துக்காக ஜெபிப்போம், அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிப்போம், அவங்க எங்க பணி செய்தாலும் அவளுக்காக சிறப்பாக அவளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நமக்கு தெரிந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் இன்னைக்கு முதுமையில் இல்ல இருக்கலாம், அவங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த ஒப்புக்கொடுத்த அவளுக்காக வேண்டும். ஆண்டவரே ஆசீர்வதிங்க,
ஆசிரிய பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க. உம்முடைய ஞானத்தால் வழி நடத்துங்க, உம்முடைய பாதையில் வழி நடத்துங்க. இது இந்த நாள்ல இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மற்றும் பல குழுக்கள் இருந்து பல இடங்கள்ல இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் இதோ உம்முடைய பாதத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கைவிட்டாதீங்க, எங்களை ஆசிரியர்களை கைவிட்டாதீங்க. உம்முடைய ஞானத்தால எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஒளியில உம்முடைய வழியில எங்களை வழி நடத்தணும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்முடைய திருப்பாதத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இல்லாமல் இறக்கும் இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இது இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.